நமஸ்காரம். நாம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்திபன் கனவு. இதுவரைக்கும் நாம முதல் இரண்டு அத்தியாயங்களை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து மூணாவது அத்தியாயம், பல்லவ தூதர்கள் அப்படிங்கிறது. அதை இப்போ பார்க்கலாம். மூணாவது அத்தியாயம், பல்லவ தூதர்கள். பொன்னனும் வள்ளியும் தங்கள் குடிசையின் கதவை பூட்டி கொண்டு உறையூரை நோக்கி கிளம்பினார்கள். அவர்கள் வசித்த தோணித்துறையிலிருந்து உறையூர் மேற்கே ஒரு காத தூரத்தில் இருந்தது. அந்த காலத்தில், அதாவது சுமார் 1300 வருஷங்களுக்கு முன்பு, செந்தமிழ்நாட்டில் ரயில் பாதைகளும் ரயில் வண்டிகளும் இல்லை. மோட்டார் வண்டிகளும் தார் ரோடுகளும் இல்லை. இவையெல்லாம் அந்த நாளில் உலகில் எந்த நாட்டிலுமே கிடையாது. அரசர்களும் பிரபுக்களும் குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஆரோக்கணித்து சென்றனர். குதிரை பூட்டிய ரதங்களிலும் சென்றனர். மற்ற சாதாரண மக்கள் நாட்டு மாட்டு வண்டிகளில் பிரயாணம் செய்தார்கள். இந்த வாகனங்கள் எல்லாம் போவதற்காக விஸ்தாரமான சாலைகள் அமைக்கப்பட்டிருந்தன. குளிர்ந்த நிழல் தரும் மரங்கள் இருபுறமும் அடர்ந்து வளர்ந்த அழகான சாலைகளுக்கு சோழ வளநாடு அந்த காலத்திலே பெயர் போனதாயிருந்தது. அந்த சாலைகளுக்கு உள்ளே காவேரி நதியின் தென்கரையோரமாகச் சென்ற ராஜபாட்டை மிக பிரசித்தி பெற்றிருந்தது. இந்த ராஜபாட்டை வழியாகத்தான் பொன்னனும் வள்ளியும் சோழ நாட்டின் தலைநகரான உறையூருக்கு புறப்பட்டு சென்றார்கள். சோழ நாடு அந்த நாளில் தன்னுடைய புராதான பெருமையை இழந்து ஒரு சிற்றரசாகத்தான் இருந்தது. தெற்கே பாண்டியர்களும் வடக்கே புதிதாக பெருமை அடைந்திருந்த பல்லவர்களும் சோழ நாட்டை நெருக்கி அதன் பெருமையை குன்றச் செய்திருந்தார்கள். ஆனால் சோழ நாட்டின் வளத்தையும் வன்மையையும் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த வளத்துக்கு காரணமாயிருந்த காவேரி நதியையும் அவர்களால் கொள்ளை கொண்டு போக முடியவில்லை. உறையூர் ராஜபாட்டையின் இருபுறமும் பார்த்தால் சோழ நாட்டு நீர்வளத்தின் பெருமையை ஒருவாறு அறிந்து கொள்ளலாம். ஒரு புறத்தில் கரையை முட்டி அலைமோதிக்கொண்டு கம்பீரமாக சென்ற காவிரியின் பிரவாகம் ஆற்றுக்கு அக்கறையிலே நீலவானத்தை தொட்டு கொண்டிருந்த அடர்த்தியான தென்னை மரத் தோப்புக்களின் காட்சி. இந்த புறம் பார்த்தாலோ கண்ணுக்கு எட்டிய தூரம் பசுமை பசுமை பசுமைதான். கழனிகள் எல்லாம் பெரும்பாலும் நடவு ஆகியிருந்தன. இளம் நெற்பயிர்கள் மரகத பச்சை நிறமாக மாறி பசுமையடைந்து கொண்டிருந்த காலம். குழு குழு சத்தத்துடன் ஜலம் பாய்ந்து கொண்டிருந்த மடைகளில் ஒற்றை காலால் தவம் செய்து கொண்டிருந்த வெள்ளை நாரைகள் இளம் பயிர்களின் பசுமை நிறத்தை இன்னும் நன்றாய் எடுத்து காட்டின. நெல் வயல்களுக்கு மத்தியிலே ஆங்காங்கு சில வாழைத்தோட்டங்களும் தென்னை தொப்புக்களும் கரும்பு கொள்ளைகளும் காணப்பட்டன. இத்தகைய வளம் குளிக்கும் அழகிய நாட்டின் அமைதியை குலைப்பதற்கு யுத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதனால் சோழ நாட்டு கொடிகளில் உள்ளம் எவ்வளவு தூரம் பரபரப்பு அடைந்திருந்ததென்பதை பொன்னனும் வள்ளியும் உறையூர் பிரயாணத்தின் போது நன்கு கண்டார்கள். பக்கத்து கழனிகளில் வேலை செய்து கொண்டிருந்த உழவர்களும் பயிர்களுக்கு களை பிடுங்கிக் கொண்டிருந்த ஸ்திரீகளும் பொன்னனையும் வள்ளியையும் கண்டதும் கைவேலையை போட்டுவிட்டு ஓடோடியும் வந்தார்கள். பொன்னாய் என்ன செய்தி என்று சிலர் ஆவலுடன் கேட்டார்கள். சண்டை நிச்சயந்தானா என்று சிலர் விசாரித்தார்கள். தூதர்கள் வந்த சமாச்சாரம் ஏதாவது தெரியுமா என்று வினவினார்கள். பொன்னன் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமாக பதில் சொன்னான். சண்டையை பற்றி சந்தேகம் என்ன? நமது மகாராஜா ஒரு நாளும் கப்பம் கட்டப் போவதில்லை. எல்லோரும் அவரவர்கள் வாளையும் வேலையும் தீட்டிக் கொண்டு வந்து சேருங்கள் என்று சிலரிடம் சொன்னான். வேறு சிலரிடம், எனக்கென்ன தெரியும், உங்களுக்கு தெரிந்ததுதான் எனக்கு தெரியும் என்றான். அவர்கள், நன்றாயிருக்கிறது பொன்னா, உனக்கு தெரியாமல் இருக்குமா? சோழ நாட்டுக்கே இப்போது முக்கிய மந்திரி நீதானே, உனக்கு தெரியாத ராஜ ரகசியம் ஏது என்றார்கள். அப்போது வள்ளி அடைந்த பெருமையை சொல்லி முடியாது. ஆனால் வேறு சிலர், பொன்னா, மகாராஜா யுத்தத்துக்கு போனால் நீயும் போவாயோ இல்லையோ என்று கேட்டபோது வள்ளிக்கு ரொம்ப எரிச்சலாய் இருந்தது. அவர்களுக்கு அது என் இஷ்டமா? மகாராஜாவின் இஷ்டம் என்றான் பொன்னன். அவர்கள் போன பிறகு வள்ளியிடம்,
பார்த்தாயா வள்ளி, நான் யுத்தத்துக்கு போகாமல் இருந்தால் நன்றாய் இருக்குமா? நாலு பேர் சிரிக்க மாட்டார்களா என்றான். அதற்கு வள்ளி, உன்னை யார் போக வேண்டாம் என்று சொன்னார்கள். மகாராஜா உத்தரவு கொடுத்தால் போ, என்னையும் அழைத்து கொண்டு போ என்று தானே சொல்லுகிறேன் என்றாள். இப்படி வழியெல்லாம் பொன்னன் நின்று நின்று கேட்டவர்களுக்கு மறுமொழி சொல்லி கொண்டு போக வேண்டியதாயிருந்தது. உறையூர் கோட்டை வாசலை அணுகிய போது அஸ்தமிக்கும் நேரமாகிவிட்டது. அவர்கள் வந்து சேர்ந்த அதே சமயத்தில் கோட்டை வாசல் திறந்தது. உள்ளிருந்து சில குதிரை வீரர்கள் வெளியே வந்து கொண்டிருந்தார்கள். முதலில் வந்த வீரர் கையில் சிங்க கொடியை பார்த்ததும் அவர்கள்தான் மத்தியானம் உறையூருக்கு சென்ற பல்லவ தூதர்கள் என்பது பொன்னனுக்கு தெரிந்துவிட்டது. இருவரும் சிறிது ஒதுங்கி நின்றார்கள். கோட்டை வாசல் தாண்டியதும் குதிரைகள் காற்றிலும் கடிய வேகத்துடன் பறக்கத் தொடங்கின. அவற்றின் கார்குழம்பின் புழுதி மறையும் வரையில் அவை சென்ற திசையையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு பொன்னனும் வள்ளியும் கோட்டை வாசல் வழியாக புகுந்து சென்று நகருக்குள் பிரவேசித்தார்கள். நகரின் வீதிகளிலே ஆங்காங்கே கும்பல் கும்பலாக ஜனங்கள் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். ஒரு கும்பலின் ஓரத்தில் பொன்னனும் வள்ளியும் போய் நின்றனர். பல்லவ தூதர்கள் வந்தபோது ராஜசபையில் நடந்த சம்பவங்களை ஒருவன் வர்ணித்து கொண்டிருந்தான். ஆஹா, அந்த நான் காட்சியை என்னவென்று சொல்லப்போகிறேன். மகாராஜா சிங்காதனத்தில் கம்பீரமாக உட்கார்ந்திருந்தார். இளவரசரும் மந்திரி சேனாதிபதி எல்லோரும் அவரவர் இடத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். எள் விழுகிற சத்தம் கேட்கும் அந்த மாதிரி நிசப்தம் சபையிலே குடிக்கொண்டிருந்தது. தூதர்களை அழைத்து வாருங்கள் என்று மகாராஜா சொன்னார். அவருள் குரலில் எவ்வளவு வேகம் ததும்பெற்று, இன்றைக்கு தூதர்கள் வந்தார்கள். அவர்களுடைய தலைவன் முன்னால் வந்து நின்று மகாராஜாவிற்கு வந்தனம் செலுத்தினான். தூதரே, என்ன செய்தி என்று கேட்டார். அந்த குரலின் கம்பீரத்திலேயே தூதன் அடங்கி போய்விட்டான். அவனுக்கு பேசவே முடியவில்லை. தட்டு தடுமாறிக்கொண்டே, திரிலோக சக்கரவர்த்தி காஞ்சி மண்டலாதிபதி சத்ரு சம்ஹாரி நரசிம்மவர்ம பல்லவராயருடைய தூதர்கள் நாங்கள் என்று அவன் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய அரண்மனை விதூஷகன் குறுக்கிட்டான். தூதரே நர்த்தும், எந்த திரிலோகத்துக்கு சக்கரவர்த்தி? அதல சுதல பாதாளமா, இந்திரலோக சந்திரலோக யமலோகமா என்றான். சபையில் எல்லோரும் கொல்லென சிரித்தார்கள். தூதன்பாடு திண்டாட்டமாக போய்விட்டது. அவனுடைய உடம்பு நடுங்கிற்று, நாக்குளறிற்று. மெதுவாக சமாளித்து கொண்டு தங்கள் பாட்டனார் காலம் முதல் ஆண்டுதோறும் கட்டி வந்த கப்பத்தை சென்ற 6 வருஷமாக மகாராஜா கட்டவில்லையாம். அதற்கு முகாந்திரம் கேட்டு வரும்படி சக்கரவர்த்தி கட்டளை என்றான். ஆஹா, அப்போது நமது மகாராஜாவின் தோற்றத்தை பார்க்க வேணுமே. தூதரே, உங்கள் சக்கரவர்த்தி கேட்டிருக்க முகாந்திரத்தை போர் முனையிலே தெரிவிப்பதாக போய் சொல்லும் என்றார். எனக்கு அப்போது உடல் சிலிர்த்து விட்டது. இவ்விதம் வர்ணித்து வந்தவன் சற்றே நிறுத்தியதும் பல பேர் ஏக காலத்தில் அப்புறம் என்ன நடந்தது என்று ஆவலுடன் கேட்டார்கள். அந்த தூதன் சற்று நேரம் திகைத்து நின்றான். பிறகு, அப்படியானால் யுத்தத்துக்கு சித்தமாகும்படி சக்கரவர்த்தி தெரிவிக்கச் சொன்னார்கள். இதற்குள்ளே பல்லவ சைன்யம் காஞ்சியிலிருந்து கிளம்பியிருக்கும். போர்க்களமும் யுத்த ஆரம்ப தினமும் நீங்களே குறிப்பிடலாம் என்று தெரியப்படுத்த சொன்னார்கள் என்றான். அதற்கு நம் மகாராஜா, புரட்டாசி பௌர்ணமியில் வெண்ணாற்றங்கரையில் சந்திப்போம் என்று விடையளித்தார். உடனே சபையோர் அனைவரும் வெற்றிவேல் வீரவேல் என்று வீரகர்ஜனை புரிந்தார்கள். இதை கேட்டதும் அந்த கும்பலில் இருந்தவர்களும் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கினார்கள். பொன்னனும் உரத்த குரலில் அம்மாதிரி வீரமுழக்கம் செய்துவிட்டு வள்ளியை அழைத்து கொண்டு மேலே சென்றான். இதற்குள் இருட்டிவிட்டது. வெண்மேகங்களால் திரையிடப்பட்ட சந்திரன் மங்களாக பிரகாசித்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு வீதி மூலையிலும் நாட்டில் இருந்த கல்தூணின் மேல் பெரிய அகல் விளக்குகள் இருந்தன. அவை ஒவ்வொன்றாக கொளுத்தப்பட்டதும் புகை விட்டு கொண்டு எரிய ஆரம்பித்தன. திடீர் என்று எங்கேயோ உயரமான இடத்திலிருந்து வேரிகை முழக்கம் கேட்கத் தொடங்கிற்று. அந்த கம்பீரமான சத்தம் வானவெளியில் 8 திக்கிலும் பரவி அத்தம் அத்தம் என
பிரதி துணியை உண்டாக்கிற்று. உறையூரின் மண்டபங்களும் மாட மாளிகைகளும் கோபுரங்களும் கோட்டை வாசல்களும் சேர்ந்து ஏக காலத்தில் அத்தம் அத்தம் என்று எதிரொலித்தன. சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த சப்தம் யுத்தம் யுத்தம் என்றே கேட்கத் தொடங்கிற்று. எம் முழக்கம் போன்ற அந்த பேரிகை ஒளியை கேட்டதும் பொன்னனுடைய உடம்பில் மயிர்கூச்சல் உண்டாயிற்று. அவனுடைய இரத்தம் கொதித்தது. நரம்புகள் எல்லாம் புடைத்து கொண்டன. வள்ளியோ நடுங்கி போனாள். இது என்ன இது, இம்மாதிரி ஓசை இதுவரை நான் கேட்டதே இல்லை என்றாள். யுத்த பேரிகை முழங்கிறது என்றான் பொன்னன். அவனுடைய குரலை கேட்டு திடுக்கிட்ட வள்ளி, ஐயோ உனக்கென்ன என்று கேட்டாள். ஒன்றுமில்லை வள்ளி, எனக்கொன்றுமில்லை என்றான் பொன்னன். சற்று பொறுத்து வள்ளி, யுத்தத்துக்கு நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான். நான்காவது அத்தியாயம். பாட்டனும் பேத்தியும். உறையூர் கம்மாள தெருவியை உள்ள ஒரு வேட்டி வாசலில் வந்து பொன்னனும் வள்ளியும் நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. தாத்தா என்று வள்ளி கூப்பிட்டாள். சற்று நேரத்துக்கு எல்லாம் கதவு திறந்தது. திறந்தவன் ஒரு கிழவன். வாவள்ளி, வருங்கள் மாப்பிள்ளை என்று அவன் வந்தவர்களை வரவேற்றான். பிறகு வீட்டுக்குள்ளே நோக்கி, கிழவி இங்கே வா, யார் வந்திருக்கிறது பார் என்றான். மூன்று பேரும் வீட்டிற்குள்ளே போனார்கள். யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அங்கு வந்த கிழவி வள்ளியையும் பொன்னனையும் பார்த்து, பல்லில்லாத வாயினால் புன்னகை பொருந்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள். வள்ளியை கட்டி கொண்டு, சுகமாக இருக்காயா கண்ணு, அவர் சுகமாய் இருக்காரா என்று கேட்டாள். பொன்னன், தாத்தா உங்கள் பேத்தியை கொண்டு வந்து ஒப்புவித்து விட்டேன், நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன் என்றான். வந்ததும் வராததுமாய் எங்கு போகிறாய் என்று கிழவன் கேட்டான். மகாராஜாவை பார்க்கப் போகிறேன் என்றான் பொன்னன். மகாராஜா இப்போது அரண்மனையில் இல்லை, மலைக்கு போயிருக்கிறார். இங்கே வாக்காட்டுகிறேன் என்று கிழவன் அவர்கள் வீட்டு முற்றத்துக்கு அழைத்து போனான். முற்றத்திலிருந்து அவன் காட்டிய திக்கை எல்லோரும் பார்த்தார்கள். உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் தெரிந்தது. அங்கிருந்து தீவர்த்திகளுடன் சிலர் இறங்கி வருவது தெரிந்தது. இறங்கி வந்த தீவர்த்திகள் வழியில் ஓரிடத்தில் சிறிது நின்றன. அங்கே நின்று என்ன பார்க்கிறார்கள் என்று வள்ளி கேட்டாள். மகேந்திர சக்கரவர்த்தியின் சிலை அங்கே இருக்கிறது. மகாராஜா இளவரசருக்கு அதை காட்டுகிறார் என தோன்றுகிறது என்றான் கிழவன். அவர்கள் இறங்கி வருகிறார்களே தாத்தா, நான் அரண்மனை வாசலுக்கு போகிறேன். இன்று ராத்திரி மகாராஜாவை எப்படியும் நான் பார்த்து விட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே பொன்னன் வெளிக்கிளம்பினான். கிழவன் அவனோடு வாசல் வந்து ரகசியம் பேசும் குரலில், பொன்னா, ஒரு முக்கியமான சமாச்சாரம் மகாராஜாவிடம் தெரிவிக்க வேணும். மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, அதை அந்தரங்கமாக அவரிடம் சொல்ல வேணும் என்றான். மாரப்ப பூபதியை பற்றி என்ன என்று பொன்னன் கேட்டான். அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், மகாராஜாவின் காதில் எப்படியாவது இந்த செய்தியை போட்டுவிடு என்றான் கிழவன். கிழவி விருந்தாளிகளுக்கு சமையல் செய்வதற்காக உள்ளே போனாள். பாட்டனும் பேத்தியும் முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். திடீர் என்று வள்ளி, ஐயோ தாத்தா இதெல்லாம் என்ன என்று கேட்டாள். முற்றத்தில் ஒரு பக்கத்தில் உலைக்களம் இருந்தது. அதன் அருகில் கத்திகளும் வாள்களும் வேல்களும் அடுக்கியிருந்தன. அவைகளை பார்த்து விட்டுத்தான் வள்ளி அவிதல் கூச்சல் போட்டாள். என்னவா, வாளும் வேலும் சூலமும் தான், நீ எங்கே பார்த்திருக்க போகிறாய் முன்காலத்தில்? இதெல்லாம் எண்ணத்திற்கு தாத்தா, எண்ணத்திற்காகவே கோயிலில் வைத்து தூப தீபம் காட்டி கன்னத்தில் போட்டுக்கொள்வதற்காகத்தான். கேள்வியை பார் கேள்வியை. தேங்காய் குலை சாய்ப்பது போல் எதிராளிகளின் தலைகளை வெட்டி சாய்ப்பதற்கு வாள், பகைவர்களின் வயிற்றை கழுத்து குடலை எடுத்து மாலையாக போட்டுக்கொள்வதற்கு வேல், தெரிந்ததா? ஐயையோ பயமாக இருக்கிறதே என்று வள்ளி கூறினாள். இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆண் பிள்ளைகள் கூட உன்னை போலே தான் ஆகிவிடுவார்கள். வாளையும் வேலையும் கொண்டு என்ன செய்கிறது என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்கள் வள்ளி. இந்த கேள்வி என்னுடைய பாட்டன் முப்பாட்டன் காலங்களில் எல்லாம் எப்படி தெரியுமா? போது கொள்ளுப்பட்டறையில் எல்லாம் பாலும் வேலும் சூளமும் செய்த வண்ணமுமாய் இருப்பார்களாம். ஒவ்வொரு பட்டணத்திலும் கம்மாள தெருதான் எப்போதும் ஜே ஜே என்று இருக்குமாம். ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் சேனாதிபதிகளும் கம்மானனை தேடி வந்து கொண்டிருப்பார்களாம்.
என் அப்பன் காலத்திலேயே இதெல்லாம் போய்விட்டது. வாழை கொள்ளை அறிவாள்களும் வண்டிக்கு கடையாணிகளும் வண்டி மாட்டுக்கு தார்கொச்சிகளும் செய்து கம்மாளன் வயிறு வளர்க்கும்படி ஆகிவிட்டது. என் வயதிலே இப்போது நான் தான் வாழையும் வேலையும் கண்ணால் பார்க்கிறேன். ஆகா, இந்த கைகளிலே மட்டும் உன்னை போல வலிவு இருந்தால் 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த யுத்தம் வந்திருக்க கூடாதா? சரியா போச்சு தாத்தா, இவருக்கு நீ புத்தி சொல்லி திருப்புவாயாக்கும் என்றல்லவா பார்த்தேன். யுத்தத்துக்கு போகணும் என்று இவர் ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கிறார். பொன்னனா, அவன் எங்கே யுத்தத்துக்கு போகப் போகிறான் வள்ளி? பொன்னனாவது உன்னை விட்டு விட்டு போவதாவது. துடுப்பு பிடித்த கை வாழை பிடிக்குமா? பெண்மோகம் கொண்டவன்தான் சண்டைக்கு போவானா? அப்படி ஒன்றும் சொல்ல வேண்டாம் தாத்தா, போகணும் போகணும் என்றுதான் துடித்து கொண்டிருக்கிறார். மகாராஜாதான் வரக்கூடாது என்கிறார். இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்க இவர் இருக்க வேணுமாம். ஆடாடா, உன்னுடைய அப்பனும் சித்தப்பன்மார்களும் மட்டும் இப்போது இருந்தால் ஒவ்வொருவன் கையிலும் ஒரு வாளையும் வேலையும் கொடுத்து நான் அனுப்ப மாட்டேனா? எல்லோரையும் ஒரே நாளில் காவேரி அம்மன் பலிகொண்டு விட வேண்டுமா என்று சொல்லிக்கொண்டே கிழவன் பெருமூச்சு விட்டான். வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகம் வந்தது. 4 வருஷத்துக்கு முன்பு கிழவனையும் கிழவியையும் தவிர குடும்பத்தார் அனைவரும் ஆற்றுக்கு அக்கறையிலே நடந்து ஒரு கல்யாணத்துக்கு படகிலே ஏறி போய்க் கொண்டிருந்தார்கள். நடுவாற்றிலே திடீரென்று ஒரு சூறாவளி காற்று அடித்தது. படகு கவிழ்ந்து விட்டது. அச்சமயம் கரையிலே இருந்த பொன்னன் உடனே நதியிலே குதித்து நீந்தி போய் தண்ணீரில் விழுந்தவர்களை காப்பாற்ற முயன்றான். தெய்வ பந்தனத்தால் வள்ளியை மட்டும்தான் அவனால் காப்பாற்ற முடிந்தது. மற்றவர்கள் எல்லோரும் நதிக்கு பலியானார்கள். கிழவன் மேலும் சொன்னான், என் குலத்தை விளங்க வைக்க நீ ஒருத்திதான் இருக்கிறாய். உன் வயிற்றிலே ஓர் குழந்தை பிறந்துவிட்டால் பொன்னனை நானே கழுத்தை பிடித்து தள்ளுவேன் யுத்தத்துக்கு போ என்று. யுத்தம் என்னத்திற்காக நடக்கிறது தாத்தா? அதுதான் புரியவில்லை என்றால் வள்ளி. யுத்தம் என்னத்திற்காகவா? மானம் ஒன்று இருக்கிறதே, அதற்காகத்தான். எருது கொடிக்கு புலிக்கொடி தாழ்ந்து போகலாமா? தொண்டை நாட்டுக்கு சோழ நாடு பணிந்து போகிறதா? இந்த அவமானத்தை போக்குவதற்காகத்தான். எருது கொடி யாருடையது? இது தெரியாதா உனக்கு? எருது கொடி காஞ்சி பல்லவராஜாவினுடையது. சிங்க கொடி என்று சொல்லு. இல்லை, எருது கொடிதான். நான் இன்றைக்கு பார்த்தேன் தாத்தா, தூதர்களின் கொடியிலே சிங்கம்தான் போட்டிருந்தது. ஆமாம், எருது கொடியை சிங்க கொடியாக மாற்றிவிட்டார்கள். ஆனால் எருது பன்றியை ஜெயித்து விட்டதாக சிங்கமாகிவிடுமா என்றான் கிழவன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை தாத்தா, விபரமாக சொல்லேன். சரி, அடியிலிருந்து ஆரம்பிக்கிறேன் கேள் என்று கிழவன் கதையை ஆரம்பித்தான். நீ பிறந்த வருஷத்திலே இது நடந்தது. அப்போது காஞ்சியிலே மகேந்திர சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருந்தார். அவருடைய வீர பராக்கிரமங்களை பற்றி நாடெங்கும் பிரமாதமாக பேசிக்கொண்டிருந்த காலம். இந்த உறையூருக்கும் அவர் ஒரு முறை வந்திருந்தார். அவர் விஜயத்தின் ஞாபகார்த்தமாகத்தான் நமது மலையிலே கூட அவருடைய சிலையை அமைத்திருக்கிறது. இப்படி இருக்கும் சமயத்தில் வடக்கே இருந்து வாதாபியின் அரசன் புலிகேசி என்பவன் பெரிய படை திரட்டி கொண்டு தென்னாட்டின் மேல் படையெடுத்து வந்தான். சமுத்திரம் பொங்கி வருவது போல் அந்த சைன்யத்துடன் யுத்த களத்திலே நின்று போர் செய்ய மகேந்திர சக்கரவர்த்திக்கு தைரியம் வரவில்லை. காஞ்சிக்கோட்டைக்குள் சைன்யத்துடன் பதுங்கி கொண்டார். கோட்டை கொஞ்ச காலம் முற்றுகையிட்டு பார்த்தான் புலிகேசி. அதில் பயனில்லை என்று கண்டு கொண்டு தெற்கு தில்லை நோக்கி வந்தான். நமது கொள்ளிடத்தின் அக்கறைக்கு வந்து விட்டான். அப்பப்பா, அப்போது இந்த உறையூர் பட்ட பாட்டை என்னவென்று சொல்லுவேன். நம்ம பார்த்திப மகாராஜா அப்போது பட்டத்துக்கு வந்த கொஞ்ச நாள்தான் ஆகியிருந்தது. புலிகேசி இதற்க பலமான ஆயுதங்கள் செய்து கொண்டிருந்தார். இதற்குள் வடக்கே புலிகேசியின் ராஜ்யத்துக்கு ஏதோ ஆபத்து வந்துவிட்டது போலிருக்கிறது. புலிகேசி கொள்ளிடத்தை தாண்டவே இல்லை, திரும்பி போய்விட்டான். போகும்போது அந்த கிராதகனும் அவனுடைய இராட்சத சைன்யங்களும் செய்த அட்டூழியங்களுக்கு அளவே இல்லையாம். ஊர்களையெல்லாம் சுறையாடி கொண்டும் தீ வைத்து கொண்டும் போனார்களாம். அதிலிருந்து மகேந்திர சக்கரவர்த்தியினுடைய புகழ் மங்கிவிட்டது. சளுக்கரின் பன்றி கொடிக்கு பல்லவர் ரிஷப கொடி பயந்து விட்டது என்று ஜனங்கள் பேசத் தொடங்கினார்கள். இந்த அவமானத்துக்கு பிறகு மகேந்திர சக்கரவர்த்தி அதிக நாள் உயிரோடு இருக்கவில்லை.
அவருக்கு பிறகு நரசிம்மவர்ம சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்தார். இவர் பட்டத்துக்கு வந்ததிலிருந்து புலிகேசி பழிக்கு பழி வாங்கி பல்லவ குலத்துக்கு ஏற்பட்ட அவமானத்தை போக்க வேண்டும் என்று வந்தார் ஆயத்தங்கள் செய்து வந்தார். கடைசியில் 6 வருஷத்துக்கு முன்பு பெரிய சைன்யத்தை திரட்டி கொண்டு வடக்கே போனார். புலிகேசியை போர்க்களத்திலே கொன்று வாதாபி நகரையும் தீ வைத்து கொளுத்தி சாம்பலாக்கி விட்டு திரும்பி வந்தார். இந்த போரின் வெற்றியை ஞாபகார்த்தமாக பல்லவர்களின் ரிஷப கொடியை நரசிம்ம சக்கரவர்த்தி சிங்க கொடியாக மாற்றிவிட்டார். அவர் திரும்பி வந்தபோது எப்போ இது 1 மாதம்தான் ஆகிறது வள்ளி அதற்குள்ளே. இத்தனை நேரமும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவள் அப்பேற்பட்ட சக்கரவர்த்தியுடன் நமது மகாராஜா எதற்காக யுத்தம் செய்ய போகிறார் தாத்தா? அவருடன் சிநேகமாயிருந்தால் என்ன என்றால் அடிப்பைத்தியக்காரி என்று கிழவன் மறுமொழி சொல்ல ஆரம்பித்தான். அப்போது வீதியில் குதிரை வரும் சத்தம் கேட்டது. அந்த வீட்டின் வாசலிலேதான் வந்து நின்றது. வீரபத்ர ஆச்சாரி என்று யாரோ அதிகார குரலிலே கூப்பிட்டார்கள். உடனே கிழவன் அந்த சண்டாளன் மாரப்ப பூபதி வந்துவிட்டான். வள்ளி, நீ அவன் கண்ணிலே படக்கூடாது. சமையல் கட்டுக்குள் போ. அவன் தொலைந்ததும் உன்னை கூப்பிடுகிறேன் என்றான். நாங்கள் இதுவரைக்கும் 3-4 அத்தியாயங்களை நம்ம பார்த்தோம். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தது நம்ம 5வது அத்தியாயத்தில் பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ வுட் லைக் இட். தேங்க்யூ.